மாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 5/10/2019 சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு முழுவதும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று மாலை 3:18 வரை சப்தம திதி, பிறகு நாள் முழுவதும் அஷ்டமி திதி. இன்று புரட்டாசி மாதம் வளர்புரை சப்தம திதி, சிராத்த திதி, தவச திதி. இன்றைக்கு சாயந்தரம் மாலை 6:58 வரை மூல நட்சத்திரம், பிறகு நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம். இன்றைக்கு காலையில் 6:05 முதல் 7:35 வரை குளிகை காலம், காலை 9:05 முதல் 10:35 வரை ராகு காலம், மாலை மதியம் 1:35 முதல் 3:05 முதல் யமகண்டம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் குரு, தனுசில் சந்திரன், சனி, கேது. அதாவது சுக்கிரன் வந்து கன்னியில் இருக்கிறாரு. மாலை 6:33 கன்னியிலிருந்து சுக்கிரன் வந்து துலாத்துக்கு ஆட்சி ஆயிடுறார், பயிற்சியாகி ஆட்சி பெறார். அடுத்தபடியாக இன்றைக்கி பாருங்கள், புரட்டாசி மாதம் 3ஆவது சனிக்கிழமை. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப விசேஷம். 3ஆவது கிழமை பெருமாளுக்கு சில பேர் தலுகையெல்லாம் போடுவாங்க, மலையேற்றி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெருமாளை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி தாயாரையும் பெருமாளையும் சேவைக்கு வந்தது ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயர் கோயிலும் போயிட்டு வரலாம். மூல நட்சத்திரம் பாருங்கள், மூல நட்சத்திரத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு நிம்மதி கிடைக்கும், ஆஞ்சநேயர் வந்து நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அந்த மாதிரி அனுகிரகம் பெறக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், ஆஞ்சநேயரோட அனுகிரகம் கிடைக்கும். அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு ராசி அதிபதி போய் செவ்வாய் 6ல இருக்கிறார், கூடவே சூரியனும் அங்கே இருக்கிறார். 6ல பாவகிரகம் இருக்கிறது நல்லதுங்க, அது செவ்வாய் 6ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு பாருங்க, தேவையில்லாத பிரயாணம், உங்களுக்கு வந்து வீட்டுக்காரங்கள்ட்ட டார்ச்சர், தாய் தந்த வகையில் உபாதை. அதாவது 6ல சுக்கிரன் இருக்கிறார், அப்போ தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் 6ல இருந்தால் தன் வாயாலேயே கெடுதலாம், உடல் நலம் வேற பாதிக்குது, நீர் கெடுப்பது, யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது. டென்ஷன் ஆகாதீங்க, இன்றைக்கி வந்து நாள் சரியில்லை, அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி. அதனால் பொறுமையாக இன்றைக்கி டென்ஷன் ஆகாமல் தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி முழுக்களும் சந்திராசமாங்க. அப்படியே அப்பா, இன்றைக்கி மாதிரி என்றைக்கும் கஷ்டப்படலைங்க, அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நாள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இன்றைக்கி. அதாவது மௌன விரதம் இருக்கிறது தான் நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி இன்றைக்கி மொத்தத்தில் நாள் சரியில்லை, சந்திராஷ்டம நாள் பாருங்கள். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி கொஞ்சம் சும்மா இருந்தாலும் விடமாட்டாங்க, யாராவது நம்மள்கிட்ட வந்து கிளப்பி விடுவாங்க. அதனால் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப அந்த மாதிரி இன்றைக்கி இருந்துக்கிடுங்க. எல்லாம் எந்த வகையாக இருந்தாலும் சரி, புது முயற்சிக்கு இறங்காதீங்க. வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் தெய்வ சிந்தனையோடு இருந்து வேலையை பாருங்கள். இந்த நாளை அப்படியே மெதுவாக தள்ளுங்க. அடுத்தபடியாக மிதுனராசி. மிதுனராசிக்கு பாருங்கள், ராசியில் ராகு, நாளில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். சாயந்தரம் 6:33 வரைக்கும் சுக்கிரன் நாளில் இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் போய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 5க்கு போகிறார், அதுக்கப்புறம் தான் நமக்கு நிம்மதிங்க. எல்லா வகையிலையும் போட்டு இந்த மாதம் ஃபுல்லாக மிதுன ராசிக்காரங்க படாத பாடு படுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அப்பாவால் தந்தையால் அவஸ்தை, நண்பர்களால் சங்கடம், வீட்டுக்காரங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்க. புத்திர வகையும் சரியில்லை, சங்கடம்தான்.
நம்ம புத்தியும் கெடுக்குதுங்க. வெட்டி அலைச்சல், வீண் செலவு, இன்னைக்கு மொத்தத்தில் சுமாரான நாள் தாங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, உடல் ரீதியாக சிறு அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதை பண்ணுது. தாய் வகையிலையும் சங்கடம் ஏற்படுது. காது வகை, ஆபரண வகை, இதில் நஷ்டம் வருது, உபத்திரம் வருது. இந்த மாதிரி ஏதாவது சில சங்கடங்கள் இருக்குங்க. ஏன்னா சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறாரு ஆறில். நமக்கு வந்து சந்திரனும் கேது சேர்ந்தால் உடல் நலத்தில் கொஞ்சம் அலர்ஜி உபாதை கொடுக்கும், குழப்பம் ஏற்படும். ஆனால் பாருங்கள், பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது. இன்றைக்கி சுமாரான நாளுங்க. அடுத்தபடியாக சிம்மரம். சிம்மராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் ரெண்டில் இருக்கிறார். இன்றைக்கி சுக்கரன் வந்து இன்றைக்கி 6:33 வரைக்கும் இருக்கிறார். இந்த கண்ணில் உபாதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது மாறப்போகுதுங்க. இன்றைக்கி ராத்திரி 6:33 இன்றைக்கி உடல் ரீதியாக, மன ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். இன்றைக்கி ஞானம் வருது. இன்றைக்கி பிள்ளைங்க வகையில், புத்திர வகையில் ரொம்ப சங்கடம் வருது. பிரயாணத்துக்கு வேறு ஏற்பாடாகுது. சகோதர வகை, ஆபரண வகை, காது வகை பிரச்சனை தான். மொத்தத்தில் இன்றைக்கி சுமாரான நாளுதுங்க. மெடிடேஷன், யோகா போகிறதுக்கு எண்ணம் வருது. குருமார்கள் உங்களுக்கு சந்திப்பு கிடைக்குது. அந்த மாதிரி பிள்ளையாராக கனவு வருது, யானையாக கனவு வருது. பிள்ளையார்களோட அனுகிரகம் இன்றைக்கி கிடைக்குதுங்க. மகான்கள் கூட தரிசனம் கிடைக்கும். நல்ல நாள் தான் இன்றைக்கி. அந்த வகையில் சிறு சிறு உபாதை தான். இந்த சுக்கரன் மாறின பிறகு நமக்கு தைரிய வீரிய யோக போக ஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றார், ஆட்சி ஆகிறார். நாளையிலேருந்து நமக்கு நல்லது நடக்குங்க. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி முழுவதும் அலர்ஜி உபாதை, தன நஷ்டம், குடும்பத்தில் சலசலப்பு, தாய் வகையிலையும் உபாதை. வாகனத்தால் இன்றைக்கி படாத பாட்டு போடுறோம், வாகன செலவு வைக்குது. குழப்பமான நாளுங்க. இன்றைக்கி ஒன்றும் சரியில்லாத நாள், சுமாரான நாள் தான். இன்றைக்கி மெதுவாக தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை ஓட்டுங்க. அடுத்தபடியாக துலா ராசிக்கு. துலாராசிக்கு பாருங்கள், 12 சூரியன், செவ்வாய், சுக்கரன், 3 போய் சந்திரன், சனி, கேது. இன்றைக்கி புத்திர வகையில் செலவு, காதில் வேறு உபாதப்படுது, ஆபரணத்தை நஷ்டம் வருது. இன்றைக்கி சாப்பாடும் போச்சு, தூக்கமும் போச்சு, தாய் தந்த வகையிலையும் உபாதை. இன்றைக்கி பணம் மட்டும்தாங்க வருது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் பணம் எதோ டக்குன்னு வந்துடுதுங்க. இன்றைக்கி சுமாரான நாள் தான். மெதுவாக அப்படியே தள்ளுங்க. அடுத்தபடியாக விரிச்சிக்கும். விருச்சிகத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனைங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக உஷாராக இருங்க. இன்றைக்கி வாகன தொல்லை, அலர்ஜி உபாதை, தாய் தந்தையால் உபாதை, செலவு வேறு, சங்கடம் வேறு. மற்றபடி நல்ல நாள் தாங்க. ஆனால் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தாங்க பணம் வரும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாவடக்கம் தேவை, அதனால் பொறுமையாக இருக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், ராசியில் வந்து சனி கேது இருக்கிறார், சந்திரனும் நம்ம ராசியில் இருக்கிறார். இன்றைக்கி மனநிலை பாதிக்குதுங்க. ஒரே குழப்பமாக இருக்குது. தாய் வகையில் சங்கடம் ஏற்படுது, ஆபரண வகையில் நஷ்டம், காது வகையில் உபாதை, சகோதர வகையில் சங்கடம். பொதுவாக இன்றைக்கி சுமாரான நாள் தாங்க. கொஞ்சம் பொறுமையாக அப்படியே தள்ளுங்க. ஜென்ம சனி படாத பாடுபடுத்துது. இந்த சுக்கரன் போய் வேறு 10 ஆறு குடையம் போய் 10 இருந்து சனி பார்வைப்பட்டு உடல் நலத்தில் போட்டு ஒரு வாரமாக வாட்டிடுச்சுங்க. இப்போ எல்லாமே மாறிடுங்க. இன்றைக்கி சாயந்தரம் 6:33 சுக்கரன் மாறுறார், லாபத்துக்கு வர்றார். ஏற்கனவே லாபத்தில் புதன் இருக்கிறார். சுக்கரனும் புதனும் லாபத்துக்கு வந்த பிறகு நம்ம நல்ல மாற்றங்கள் நடக்கும். அடுத்தபடியாக மகர ராசி. மகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி தொட்டதுக்கெல்லாம் செலவுங்க. வெட்டி வேலைங்க, எக்கச்சக்கமான செலவுங்க. சூடான வார்த்தை வேறு பேசுகிறோம். குடும்பத்தில் வேறு பிரச்சனை வருது. தொழில் உத்தியோகத்துலேயும் பிரச்சனை வருதுங்க. இது மாதிரி ஒரு சுமாரான நாளுங்க இன்றைக்கி. தாய் வகையில் வேறு செலவு சங்கடம்லாம் ஏற்படுது. கொஞ்சம் பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க. எக்கச்சக்கமான செலவு இன்றைக்கி. அடுத்தபடியாக கும்பராசி.
கும்பராசிக்கு பாருங்க, இன்னைக்கு மகிழ்ச்சிங்க, சந்தோஷங்க. சந்திரனும் சனியும் கேதும் 3-11 இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து தாய் தந்த வகையில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படுதுங்க. சிறிது உடல் உபாத கால் வலி இல்லாமல் இருந்துச்சு, திடீர்னு கால் வலி வருது. மற்றபடி எல்லா வகையிலையும் இன்றைக்கி நல்ல நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, எல்லாம் பிரமாதமாக இருக்குங்க இன்றைக்கி. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசியை பாருங்க, இன்றைக்கி ஞானம் வருதுங்க, பிரார்த்தனை நிறைவேறுது, பிரயாணம் ஏற்படுது, தெய்வ அனுகூலம் ஏற்படுது. தொழில் வகையில் இருந்த சங்கடம் ரொம்ப முயற்சி செய்து நிவர்த்தி ஆகுது. கொஞ்சம் செலவு இன்றைக்கி கூட தாங்க, ஆனால் ஆகிட்டு போகுதுங்க. குரு நம்ம ராசியை பார்க்குறாரு, செலவோடு போகட்டுங்க. மற்றபடி எல்லாமே இன்றைக்கி வெற்றி தாங்க. அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம். வணக்கம்.